எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மண். நான் டவுன்லேருந்து வரேன். ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி எனக்கு இருந்த மனப்பிரச்சனைகள், அதுலேருந்து ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். 12/12/2017 ஒரு நைட்டு ஒரு சின்ன தலைச்சுத்தல் மாதிரி வந்துச்சு. தலைச்சுத்தல் மாதிரி வந்தது, நைட்டு ஃபுல்லாக பயந்துட்டேன். கூகுளில் ரிசர்ச் பண்ணால் என்னெல்லாமோ டிசீஸ் பேர் போட்டிருக்கு. அது நைட்டு ஃபுல்லாக பயந்து, ஒரு வேளை பிபி ஆகிருக்குமோ, ஒரு வேளை சுகர் வந்திருக்குமோன்னு ஒரே பதற்றம். அதுக்கப்புறம் மறுநாள் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக்கப்லாம் காட்டியாச்சு. ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே எல்லா டெஸ்ட்டுமே நார்மல். அதிலிருந்து பார்த்துக்கோங்க, அந்த மரண பயம் எனக்குள்ளே ஒரு மரண பயம் வந்துருச்சு. அது வந்த மரண பயம் அதோடு நம்ம போராடி போராடி அதுலேருந்து என்ன பண்ணாலும் அந்த மரண பயம் போல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது, அம்மா தாயத்து கட்டி விடுவாங்க, அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யோகா மார்க்கத்துலேயும் போயாச்சு. தியானம் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அப்படி அந்த ஆனால் அந்த மரண பயத்துலேருந்து வெளியே வர முடியலை. என்ன வயிறு வலிக்கு, ஒருவேளை அல்சராக இருக்குமோ, என்ன நம்ம வேறு யோகா பண்ணுறோம் வெயிட்டு குறைஞ்சிட்டோம், ஒருவேளை தைராய்டு வந்திருக்குமோ வெயிட்டு குறையுத, என்ன நெஞ்சு படப்படங்கு, ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம், இப்படி அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வர முடியாது. அது வந்துச்சுன்னு சொன்னால் அது போராடினா இன்னும் டபுளாக தான் ஆகுமே ஒழிய அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வர முடியல. சரி, இந்த பயிற்சி முயற்சிகள் பண்ணால் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கு. திரும்ப செய்கிறது விட்டதுக்கப்புறம் ஒரு வடை சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம், உள்ளேருந்து மனசு சொல்லுது, தம்பி வடை எண்ணெய் கொழுப்பு ஹார்ட்டு பார்த்துக்கோ, இப்படி ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே நெகட்டிவ் தாட்டு. இப்படி ஒரு வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்ம ஒரு வருஷமாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேயே இருக்கோமே, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ மாதிரி அடுத்து இன்னொரு தாட் வருது. சரி, நமக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருமோ, முத இருந்தது மரண பயம், இப்போ அடுத்து இந்த இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெகட்டிவ் தாட்டாக வருது. நம்ம வேறு ஒரு வருஷமாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்குமே. சரி, அப்போ நம்ம எல்லா ஞானிகர் இதையும் ஆன்மீகத்தில் ஒரு தேடுதலில் பார்ப்போம், சரி யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா அப்படின்ட்டுன்னு. யூடியூப்பில் அப்போ தான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐயாவோட வீடியோ கிடச்சிது. அப்போ ஐயா வந்து அப்படியே நம்ம பக்கா திருநெல்வேலிக்காரரு சேவ் பண்ணிவிட்டு, ஒரு ஈர்ப்பு இல்லை எனக்கு, சரி நம்ம ஞானின்னா பெரிய முடி இருக்குமே, மகரிஷி மாதிரி நல்லா தாடி வச்சுருப்பாங்க, கூட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க, அவங்க தான் நம்ம அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுருப்போம். அப்புறம் நான் ஐயா வீடியோவை பார்க்கலை. சரி, அப்படி பாஸ் அப்படி போயிட்டேன் ஃபார்வேர்ட் எடுத்து. சரி, அதுக்கப்புறம் திரும்ப இந்த மித்ர சிவாங்கிறவங்க அல்கமி இதில் ஐயா ஒரு இது பேசியிருந்தார், இவரோட இதில் ஐயா பேசியிருக்கேன்னா அப்போ இவரும் ஒரு ஞானியாக இருப்பார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் தான் திரும்ப ஐயாவோட வீடியோ ஃபுல்லாக கவனிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ கவனிக்க ஐயா அப்போ தான் தாட் அண்ட் திங்கிங்னு ஒன்று சொல்கிறார், என்னடா நமக்கு அகம் தெரியும் புறம் தெரியும், உடம்பு இருக்குது மனசு இருக்குது, இவர் மனசுலேயே ரெண்டு இருக்குங்கிற, தாட்டுன்னு ஒன்று இருக்குது திங்கிங்னு ஒன்று இருக்குது, இது கூட நமக்கு இவ்வளோ நாள் தெரியலையே. அப்போ தான் நமக்கு சரி, அந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் திரும்ப அதை வந்து உள்வாங்கி நல்லா வந்து சிந்தித்து பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரிய வரும். அது வந்து ஐயா கிடச்சது பெரிய பொக்கிஷம். அதுவும் அந்த தாட் அண்ட் திங்கிங் எப்படி அதை இவ்வளோ எளிமையாக நமக்கு கொடுத்துருக்காரு, இந்த தாட் அண்ட் திங்கிங் சிந்தனையும் சிந்தித்தலும், நம்ம இதே தெரியாமல் இவ்வளோ வருஷம் நான் இருந்திருக்கேனா, அந்த தாட் அண்ட் திங்கிங்கில் இருந்தால் என்னால் முழுமையாக வெளியே வர முடிஞ்சது என் பிரச்சனையிலேருந்து, மனப்பிரச்சனையிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்வு, ஒரு கில்ட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. கில்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம உள்ளேருந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். அது அந்த குற்ற உணர்வு எப்படி இருக்குன்னா, நம்ம என்னடா வாழ்க்கை போயிடலாமா அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு குற்ற உணர்வு இருந்துச்சு. அப்போ யூடியூப்பில் எல்லா இதுவும் நான் கேட்பேன், இந்த ஆன்மீக இது கேட்பேன், எந்த ஞானியுமே குற்ற உணர்வை பற்றி அதிகமாக பேசினதே இல்லை. ஐயா ஒருத்தர் தான் குற்ற உணர்வை பற்றி அதிகமாக பேசினதே ஐயா மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஐயாவோட அந்த நான் யார் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடிஞ்சது. இப்போ நான் மனதளவில் நான் ஞானி தான், எல்லாம் ஓகே தான், மனசில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஏதோ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம், ஐயாவோட ஞானத்துக்கு அப்புறம் ஏதோ பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது, மனசளவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 1.5 மாதம் முன்னாடி என்னோட நெருங்கின உறவினர் ஒருத்தங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, அவர் லாக்டவுன் நம்ம எல்லாருமே பரட்டி போட்டுருச்சு, அவருக்கு 2 கடை இருந்துச்சு, 1 கடை லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு பிரச்சனை இல்லை, ஃபைனான்ஷியலாக துட்டையெல்லாம் இருக்க தான் செய்து, இருக்கிற 1 கடையும் நல்லா ஓடுது. ஆனால் அவருக்கு அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், மன சோர்வு, அதுலேருந்து அவர் வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனாங்க, சைக்காட்டிஸ்ட்டை காட்டினாங்க, மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டாரு, தூங்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் சூசைட் வரைக்கும் போயிடுச்சு. இது என் காதில் தெரிய வந்தோடனே ஒரு 1 வாரம் நாங்கள் போகிறேன், போய் அவர் கூட தங்கி இருந்து
ஐயாவோட புரிதலை அப்படியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாட்டுன்னு ஒன்று இருக்குப்பா, திங்கிங்னு ஒன்று இருக்குது, மனோலயம்னு இருக்குது, மனோநாசம்னு இருக்குது, ஐயாவோட கான்செப்ட் எல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு புரிய வச்சு ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துலேருந்து அவர் டிப்ரெஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டார். அதுலேருந்து அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம், அந்தளவுக்கு அவளுக்கு பரவச நிலை, அவ்வளோ அந்த அவங்களுக்கு அந்த பழைய இது வந்துருச்சு. ஒரு வருஷம் டிப்ரெஷனில் இருந்தார். இப்போ இன்றைக்கி அவர் முழுமையாக குணமாகி நல்லா இருக்கார். அப்புறம் ஒரு 20 நாள் முன்னாடி சேலம் ஐயா கேம்புக்கு போயிருந்தோம், அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன், நானும் போயிருந்தேன். அது வரைக்கும் எல்லாமே நான் வந்து ஒரு 2019 ஐயாவை ஃபாலோ பண்ணி அது ஒரு நாலு மாதத்துலேயே ஐயாவோட வீடியோஸு, ஜூம் மீட்டிங் இதெல்லாம் கேட்டு தெளிவடைஞ்சிட்டேன். அது எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீ. ஐயாவோட இ புக்ஸும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி புக்ஸ் எல்லாம் படித்து, அதுக்கப்புறம் புக்ஸும் நான் ஆர்டர் போட்டு சேலத்துலேருந்து வாங்கி வச்சு எல்லாம் படித்தது ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் சேலத்தில் ஐயாவை பார்த்தது 4 வருஷம் கழித்து சேலத்தில் பார்த்துருந்தோம். ஐயாவோட ஆசிரமம் அமைதியான இடம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புரிதல் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். நீங்கள் வந்து ஏதோ சின்ன விஷயமே கிடையாது, இது அந்த தேடுதல் உள்ளவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டுன்னு. ஐயாவோட புரிதல் இது எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியமாக எனக்கு நான் என்ன சொல்ல வரணும்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக போகணும் இது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு எப்படி மன சோர்வு, எப்படி டிப்ரெஷன் இருக்கோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சரி, அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு என்ன பண்ணுறாங்க, தப்பான பாதைக்கு போயிடுறாங்க, தப்பான அடிக்ஷனுக்கு போயிடுறாங்க, தப்பான முடிவும் எடுத்துடுறாங்க. அதனால் இதில் புரிஞ்சிக்கிட்டவங்க இதை அப்படியே மேல்மேலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி ஐயா. நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஐயா வந்து இந்த கேள்வி பதிலுக்கு சொல்லுவாங்க. இருந்தாலும் சுருக்கமாக நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டேன், ஒரு 5 நிமிஷத்தில். வேறு ஒன்றும் இல்லை, நான் ஐயாவை இது மாதிரி யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது யூடியூப்பில் யார் பார்க்க வச்சதுன்னா ஹீலர் பாஸ்கர். ஹீலர் பாஸ்கர் நான் எங்கே பார்த்தேன்னா வாழ்கமுடன் பேட்டை மன்றத்தில். அங்கே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் மொட்டை மாடியில் நிற்கிங்க, எட்டி பார்க்கிங்க, உளுந்துதா என்னாகுமோன்னு பயம் வருது, என் மனசில் தோன்றத என்னால் விட முடியலன்னு சொல்லுவீங்களே, குதிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்காரு. அப்போ ஏன் குதிக்க மாட்டேங்கிங்க, அப்போ மட்டும் ஏன் அறிவு வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு. அப்போ அதே கேள்வி தான் எனக்கு இங்கேயும் ஒரு நம்ம கடைக்கு பக்கத்தில் வர என்ன சொல்லுவாங்க, தண்ணி அடிக்கிறவங்க ஏன் பூச்சி மருந்து இருக்க, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேண்டியதானே, அது மட்டும் அறிவு வேலை செய்யுது. அப்போ அது தொடக்கூடாதுன்னு தெரிகிற அறிவு, இதுவும் தொடக்கூடாதுன்னு ஏன் அதுக்கு வந்து கேட்க மாட்டேக்கி, மனசில் தோணுனா நம்மளால் செயல்படுத்தாமல் இருக்க முடியும், அது திங்கிங் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்லி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரியணும்னா இந்த ஸ்ரீ பகவத் ஐயாட்டை கேளுங்க. ஹீலர் பாஸ்கர் இருக்கிற பெரிய பாயிண்ட்டு என்னென்னா, நீங்கள் உடலில் ஆரோக்கியம் உயிரை பற்றி தெரியணும்னா இங்கே வாங்க, கொஞ்சம் அந்த மனசை பற்றினா அப்படியே அங்கங்கே எதை உடலை பற்றினா அவர் அவ்வளோ அக்கு வேறு அணி வேறு அது க்ளீனாக சொல்லிடுவார். மனசை பற்றினா இங்கே போங்க, அவர் வந்து எல்லாத்தையும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானினே சொல்லலாம். அப்போ நான் எடுத்து பார்க்கேன், யூடியூப்பில் பார்க்கேன், பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமாக முயற்சி தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நிறைவு கிடைக்கல. அப்போ அது என்ன தேடிட்டுருக்கோம்ல, அதனால தான் பதவி கிடைக்கும், விட்டதான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஐயா சொன்னது என்னென்னா, நீங்கள் தேடிட்டு இருக்க வரைக்கும் ஒரு காலம் அடைய முடியாது, கிடைக்கும்னு நினச்சாலே பிரச்சனை தான். நீங்கள் செய்ய வேண்டியது விட்டால் இருக்கிறது தெரியும், வேணும்னு போனால் தெரியாது, அதுதான் ஐயாவுடைய கான்செப்ட். நீங்கள் முயற்சி அப்படி இப்போ நம்ம அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு, நம்ம திருநெல்வேலி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட மாதிரி, திருநெல்வேலி தானே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரியாது. ஒரு மீன் வந்து தண்ணியில் இருந்துட்டு தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட மாதிரி, தண்ணியில் தான் அது இருக்குது, ஆனால் அது நமக்கு புரியல. அது மாதிரி மீனை தூக்கி கொஞ்சம் மேலே தூக்கி காற்று அந்த தண்ணிக்கு மேலே தூக்கி வச்சோடனே, ஆகா இது நம்ம இருக்கிற ஒழுங்காக தானே இருந்தோம், இருந்த ஒழுங்காக இருந்ததே நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வச்சிட்டாரு. நான் என்ன இன்னொன்று ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் வந்து ஐயாட்ட ஒரு 3 வருஷம் ஆகிட்டு நான் தெளிவாகி ஐயாவை புரிஞ்சு 3 வருஷம் நான் ஆகிட்டு 2 வருஷம் தாண்டிட்டு, அப்போ சரி நாம் ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன குழப்பம், சில லேசாக அது ஃபோன் அடிப்போமே ஐயாவுக்கு, எப்படி ஒரு 5-6 இது இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமேன்னு ஃபோன் அடிக்கேன். பகவத் ஐயாவே எடுத்தேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாங்க. என்னடா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது ஐயாவே எப்படி இருக்கீங்க, மற்ற இடத்துலலாம் இப்போ
இவ்வளோ நேரடியாகவே யார் பேசுதா அப்படின்ட்டு கேட்க, அப்போ ஐயா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபோன்லேயே பேசிடலாம், பேசணுமா இல்லைன்னா மதுரைக்கு வாரேன், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்க அப்படின்னாங்க. அட நல்ல சான்ஸு, மதுரைக்கு பக்கத்தில் வராங்க சேலத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு நானும் என் நண்பன் நம்பி பேசுகிறனும் சேர்ந்து போய் பார்த்து பேசணும். ஒரே நாள் அதை தெரிய புரிய வச்சுட்டாங்க, அது வந்து வேறு விஷயம். ஒரே நாள் அந்த அங்கே சொன்னு எனக்கு அப்பமே மனசு ஃப்ரீ ஆகிட்டு அந்த என்ன விஷயங்குது. அப்புறம் தெளிவாக அப்புறம் நார்மலாக நான் லைஃபுக்கு இப்போ போல் அது வந்துட்டேன். இப்போ நான் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, எளிமையாக இருக்கிறனால நமக்கு வந்து அதை அதனுடைய பலன் நமக்கு வந்து புரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பங்குக்கு நாங்கள் வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினைக்கும். ஏன்னா ஒவ்வொரு இப்போ ஒரு சின்ன இது, ஒவ்வொரு பொருளும் வரும்போது இந்த மாற்றம் ஏற்படுது. ஒவ்வொரு இப்போ செல்ஃபோன் வரும்போது இந்த உலகம் ஒரு மாறுது. அது மாதிரி இந்த விஷயம் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லதாக சொல்லலாம். ஐயாவோட கேள்வி பதிலுக்கு நம்ம இது பே பண்ணுறோம். நன்றி. எந்த ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்வது எப்படி, எல்லா பயத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அதாவது பழக்கங்கிறதே ஒன்றும் வேண்டாம். மொத்தத்தில் வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுத்துக்கிடுங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை மட்டும் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. சிலதுகள் வந்து முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும், அதை பெண்டிங்கில் வைக்கிறதுக்கும் முடிவு எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாமல் போட்டு மனசை அலைபாய வச்சுட்டு இருக்கக்கூடாது. தெளிவாக இதை செய்யலான்ட்டு முடிவு வந்த பிறகு செயலில் இறங்கிடுங்க. பிறகு நம்ம வந்து செய்ய வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரிலாம் சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி சில வேண்டானே முடித்த பிறகு செய்யணும் செய்யணும்லாம் நினைக்கக்கூடாது. வேண்டானே முடிச்சிருங்க. அந்தால முடிக்க முடியாதது சிலதெல்லாம் வந்து முடிவுக்கே வர முடியாததை பெண்டிங்கில் வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு வகையான செய்யணும் அல்லது வேண்டானே ஒடுக்கணும் இல்லைன்னா பெண்டிங்கில் வைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வச்சுட்டு செய்யுங்க. பழக்கம்ங்கிறதெல்லாம் அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு செய்ய வேண்டியதை நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ சில வேலைகள் இருக்குது, அந்த வேலைகள்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணி தான் அந்த வேலைகள்லாம் கற்றுக்கிட முடியுமா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் அதிலேயே முயற்சி பண்ணி அதிலேயே இது பண்ணிங்கன்னா அந்த இதாகும். அது வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். வேறு எந்த பழக்கத்துமோ நமக்கு தேவையில்லை. நீங்கள் இயற்கையாக இருக்கிறதா நல்லது. பயத்திலிருந்து விடுபடணும்னுட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பயங்கிறது கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது. சிலவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது பலம் இழந்துடும். அதனால் பயத்துக்கு நீங்கள் வந்து எதிர்த்து அதை வெற்றி பெறணுன்னுலாம் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு உதவிகரமாக கூட எடுத்துக்கிடலாம். சில இதில் பயம் வந்தால் தான் சில நேரங்களில் சில வேலைகள் கூட உதவிக்காக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து பயமே இல்லாமல் இங்கே டிராஃபிக்கில் போனீங்கன்னா என்னாகும்? அப்போ பயம் உங்களுக்கு கூட டிராஃபிக்கில் ஒழுங்காக போகிறதுக்கு உதவி பண்ணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க.